அவர் கேள்வி வருதே, இந்த அறிவை கொண்டு விளங்க இயலாது. இந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் விளங்காம வச்சிருக்கிறான், மறுமையில் அதுக்கு விட தருவான். கண்டிப்பா அல்லாஹ் தப்பு சொல்ல மாட்டான். நமக்கு உள்ள அறிவு அந்த கணக்கு பண்ணி இந்த முரண்பாட்டை தீர்க்கிறதுக்கு தடுமாறுகிறது. அல்லாஹ் வந்து என்ன செய்யறாள், ஒரு நன்மை வச்சிருக்கான் பாருங்க, என்னவோ இந்த நன்மை இருக்குது. மற்றவங்களாம் தற்கொலை பண்ணி சாகும் போது நம்ம தற்கொலை பண்ணாம இந்த உலகத்தில் வாழ்றோம் இல்லையா, அந்த பாக்கியத்தை எல்லாம் தந்திருக்காங்க இல்லையா, அதுக்கு இந்த நம்பிக்கை உதவுதா இல்லையா, அப்படி வச்சுக்கணும் அவ்வளவுதான். அதுக்கு மேல பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் நில்லுங்களேன், இது மாத்தணும், கொஞ்சம் தண்ணி கொடுங்க. அவரு கேசட் மாத்தணுமா? ஆமா, சரியா, ரெடியா? ஓகே, 18. இங்க யாரோ லேடிஸ் வந்து கீழே பாஸ் பண்ணிக்கிறாங்க, கண்டிப்பா அவங்களை அலோவ் பண்ண முடியாது. 18 மேல போயிடுச்சு. ஓகே, இதை பத்தி கேட்க விரும்புகிறேன். எங்களோட வீட்டில் நான் இன்டர்நேஷனல் பிடிச்சால் என்னுடைய தம்பி லோக்கலாக பிடிக்கிறாரு. அதை பத்தி எனக்கு தெளிவான கூடுதலான இதுல ஆதாரம் இருக்குது. இன்டர்நேஷனல் பிரே இல்லையா, இல்லது லோக்கல் பிரே இல்லையா, இதுல கூடுதலான ஆதாரம் இருக்கு, அதை நான் கேள்விப்பட விரும்புகிறேன். அதாவது பிறை சம்பந்தமாக அவங்க கேட்கிறாங்க. பிறைய பொறுத்த வரைக்கும் சர்வதேச பிறை, ஒரு ஊர்ல பிறை பார்த்தா உலகம் பூரா அன்னைக்கு பிறநாளை கொண்டாடுறது, அல்லது உலகம் பூரா அன்னைக்கு நோன்பு வைக்கிறது என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது அந்தந்த பகுதியில பார்த்து தீர்மானித்துக் கொள்வதா என்று ரெண்டு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஆனா இந்த கேள்வி ரெண்டோட கூட நிக்காது, ஒரு 20 கேள்வியா இதுல கேட்க முடியும், ரெண்டு கேள்வி அல்ல. ஏன்னு கேட்டா, பிறை என்பது வந்து விஞ்ஞான ரீதியா கணித்து பல கருத்து சொல்றாங்க. சர்வதேச பிறையோ அல்லது நீங்கள் ஒரு உங்கள் பகுதி பிறையோ, அது ஒரு வகையான கேள்வி. இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டா, முதல் பிறையை தீர்மானிப்பது எப்படி, பிறையை பார்த்து தீர்மானிப்பதா, அல்லது பார்க்காமலே, இப்ப சூரியன் உச்சிக்கு வருவதை பார்க்காமலேயே உச்சிக்கு வருதுன்னு விளங்குறோம், சூரியன் மறைவதை பார்க்காமலே மகரிப்பு தொழுகிறோம், கணித்து கணக்கு பண்ணி, அது மாதிரி நம்ம பிறை பிறந்து விட்டது என்பதை ஒரு கணிதத்தின் மூலமாக கணித்து ஏற்றுக்கொள்வதா, அல்லது பார்த்து தான் ஏற்றுக்கொள்வதா, இது ஒரு செட்டி, இது ஒரு கேள்வி. அடுத்து என்ன கேட்கணும், அதே கேள்வி, எப்படிலாம் கேள்வி வருதுன்னு பாருங்க. அடுத்து ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இந்த பிறையை பார்க்க கணிக்கிறோம்ல, இந்த கணிக்கிற பிறை நம்ம கண்ணுக்கு தெரிகிற பிறை இருக்க, அதை கணிக்கிறதா, கண்ணுக்கு தெரிகிறதுக்கு முன்னாடியே 42 மணி நேரத்துக்கு முந்தைய பிறை பிறந்துருச்சு, அது ஒரு மயிர் அளவுக்கு இருக்கிறது, அப்பவே முதல் கணக்காக எடுத்துக்கொள்வதா, நம்ம கண்ணுக்கு தெரிகிற சைஸ கணக்கில் எடுத்துக்கொள்வதா, அதுல ரெண்டு கருத்து. இப்ப தலைப்புறை எது, நம்ம பார்க்கிறோம்ல ஒரு பிறை, அது உண்மையில் தலைப்புறை இல்ல, ஆனா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதான் தலைப்புறை என்று எடுத்துக்கொண்டார்கள். உண்மையில் அது தலைப்புறையா, கிடையாது. அமாவாசை முடிந்த அடுத்த வினாடியே தலைப்புறை பிறந்து விட்டது. அமாவாசை அன்னைக்கு தான் தலைப்புறை. இங்கிலீஷ்ல கூட அது நியூ மூன் அதுதான் சொல்றான், நியூ மூன் என்று எது சொல்றான், அமாவாசை ஃபுல்லா அப்படி மறைஞ்சிரும், மறைஞ்சிக்கிட்டே நிக்காது, மறைஞ்சி அடுத்த வினாடி பிறை பிறந்துடும். அது என்ன அளவுக்கு இருக்கும்னு கேட்டா, நம்ம ஒரு கண்ணுடைய ஒரு முடிய அளவுக்கு வெளிச்சம் இருக்கும், அந்த வெளிச்சம் நமக்கு தெரியாத காரணத்தினால் நம்ம பிறக்கலன்னு நினைக்கிறோம். 1 மணி, 2 மணி, 3 மணி, 4 மணி என்று ஒரு 40 மணி நேரம் ஆகுற வரைக்கும் உங்க கண்ணுக்கு தெரியாது. 40 மணி நேரத்துக்கு பிறகுதான் ஒரு சைஸ் அடையும். நம்ம பார்க்கிற தலைப்புறை இருக்கு பாருங்க, அது சில நேரங்களில் 2 பிறையாக இருக்கும், சில நேரங்களில் அது 3 நாளுடைய பிறையா இருக்கும், அதைத்தான் தலைப்புறை என்று இன்றைக்கு நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிங்கிறதுனால அமாவாசை தான் தலைப்புறை என்று எடுப்பதா, அல்லது நம்ம கண்ணுக்கு தெரிகிற சைஸை எடுப்பதா, கணித்தாலும் இந்த கணித்தல் என்று வந்துவிட்டால் இந்த 40 மணி நேரம் ஆகுமே அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதா, பிறந்துருச்சுல கணக்குன்னு வந்தாச்சு, மறையணத்துக்கு 3 நாள் வரைக்கும் காத்துட்டு இருக்கிற அமாவாசை எந்த நிமிடம் கணக்குதோ அப்பவே பிறந்துருச்சு என்று எடுத்துக்கொள்வதா, அதுல ஒரு சண்டை. அதுக்கப்புறம் வந்து ஒரு பகுதியில் பார்க்கப்படுவது அனைவரையும் கட்டுப்படுத்துமா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை கட்டுப்படுத்துமா, அது நாட்டு அடிப்படையில் கட்டுப்படுத்துமா, அப்படி ஒரு ரெண்டு கேள்வி அதில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சூரியன் வடக்கு கிழக்கு மேற்குங்கிற வகையில் கீழ்த்திசைனா, அதாவது நமக்கு பிந்தி எங்க எல்லாம் பிறை பிறக்குமோ அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், நமக்கு முந்தி எங்க எல்லாம் பிறை பிறக்குமோ அவங்க ஏற்றுக்கொள்ள கூடாது. இப்படி ஒரு கருத்து. பிறை விஷயத்தில் பிறை வந்து நமக்கு பிந்தி யாருக்கெல்லாம் மகரிப்பு வருமோ அவங்க என்ன செய்யலாம், நமக்கு பார்த்து தகவலை ஏற்றுக்கொள்ளலாம், நமக்கு முந்தி யாருக்கெல்லாம் மகரிப்பு வந்து விட்டதோ அவங்க அடுத்த நாளைக்கு தான் வரணும், அப்படி என்று அப்படி ஒரு கருத்து, இப்படி ஒரு கருத்து, அப்படி ஒரு கருத்து. இப்படி பிறை சம்பந்தமாக
ஏராளம். இன்னொரு கருத்து என்ன, அதெல்லாம் கிடையாது, நமக்கு சவுதி அரேபியா நமக்கு தலைமையாகும், அதான் இஸ்லாமிய ஆட்சிக்கு தலைமையா இருக்கிறது. அவன் என்னைக்கு அறிவிக்கிறான், அன்னைக்கு தான் நோன்பு, அவன் என்னைக்கு அறிவிக்கிறான், அன்னைக்கு தான் பெருநாள். அப்படி சவுதி அரேபியாவை ஏத்துக்கிறதா அல்லது எங்கேருந்து வந்தாலும் ஏத்துக்கிறதா? சில பேர் சவுதி அரேபியா தான் ஏத்துக்கிறாங்க, எங்கேருந்து வந்தாலும் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கருத்து எல்லாம் இருக்கிறது. நிறைய குழப்பங்கள், பிறை சம்பந்தமாக நிறைய குழப்பங்கள். இந்த குழப்பங்களுக்கு என்ன காரணம் கேட்டா, பிறை சம்பந்தமாக வருகிற அந்த ஹதீஸுகளும் அது சம்பந்தமான சான்றுகளும் ஒரு ஒருங்கிணைத்த ஒரு கருத்துக்கு வர முடியாத ஒரு நிலையில் அமைந்திருக்கிறது. பார்த்தா எந்த ஒரு கருத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அதுல ஒரு நாலு கேள்வி மிச்சமாகாமல் இருக்கவே இருக்காது. நீங்க எந்த ஒரு கருத்து பிறை சம்பந்தமாக நீங்கள் எந்த ஒரு நிலைப்பாட்டை வேணாலும் சொல்லுங்க, அதில் நான் கேட்கிற எந்த கேள்விக்காவது ஒரு நாலு கேள்விக்கு நீ விடை சொல்ல முடியாமல் இருக்குமானா இருக்கும். அதுல வந்து ஒரு 40 கேள்விக்கு கேள முடிச்சுன்னு சொன்னா 35 விடை சொல்லிடுவோம். ஒரு நாலு கேள்வி நீ ஆமா குழப்புத, இந்த இந்த கிரவுண்ட்ல பார்த்தா தப்பா தானே தெரியுது அப்படின்ட்டு வரும். இன்னும் சில கருத்து என்ன தெரியுமா, பிறை இருக்குதுல்ல, மேகமா இருக்குது, மேல ஹெலிகாப்டர் ஏறி பார்த்துடலாம்ல, அந்த காலத்தில் ஹெலிகாப்டர் இல்ல, இப்ப என்ன பண்றது, நேரம் ஹெலிகாப்டர் மேல ஏற வேண்டியது, மேகத்துக்கு மேல போயிட்டோம், மேகம் மறைச்சிருக்குங்க, ஹெலிகாப்டர்ல போய் பார்த்து வந்து சொல்றாங்க நாங்க ஹெலிகாப்டர்ல ஏறி பார்த்தோம், எங்களுக்கு இருந்துச்சு பிற தெரிஞ்சு அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறதா, ஹெலிகாப்டர்ல பறக்கிறது பறக்கிறது கூடாதுன்னு சொல்லுவாளா? இப்படியே பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில இருக்கு. லூனார், லூனார்னா கிறுக்கு நடத்தம் இருக்கு, அப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ, அந்த பிறைக்கு அந்த பெயர் வச்சதுனால அது கிறுக்கு பிடிக்கக்கூடியதாகத்தான் அது இருக்குது. இப்ப என்ன பண்றோம், எந்த ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அந்த நிலைப்பாட்டை 100% சரின்னு உங்களை நிலைநாட்ட முடியுமான்னா யாராலையும் முடியாது. இதுல என்ன நீங்க பண்ணலாம், குறைஞ்சபட்சம் எந்த நிலைப்பாட்டில் குறைந்த அளவுக்கான கேள்விகள் நிக்கிறது. 10 கருத்து சொல்றாங்க, ஒரு கருத்துல 10 கேள்விக்கு பதில் இல்ல, இன்னொரு கருத்துல 8 கேள்விக்கு பதில் இல்ல, இன்னொரு கருத்து சொல்றாங்க 6 கேள்விக்கு பதில் இல்ல, இன்னொரு கருத்து சொல்றாங்க ஒரு 2 கேள்விக்கு பதில் இல்ல. அப்படி வருமையானால் எந்த நிலைப்பாட்டில் குறைந்த அளவுக்கு கேள்விகள் இருக்கிறதோ, குறைந்த அளவுக்கு விடை சொல்ல முடியாமல் தேங்கி நிக்கிறதோ, அந்த நிலைப்பாட்டிற்கு செல்வது சிறந்தது. பொதுவான விஷயத்தை நான் சொல்றேன், எந்த கருத்தை வேணாலும் நீங்க ஆய்வு பண்ணுங்க, எந்த கருத்தை சொன்னாலும் கேள்விகள் வரும். எந்த கருத்தை சொல்லும் பொழுது க்வெஸ்சன் குறைவாக இருக்கிறதோ, அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, கூட சொல்லல, பிறை சம்பந்தமா சொல்லும் பொழுது சித்திருக்கும் நீங்கள் நோன்பு விடுகிற நாள், பெருநாள் தினம் இருக்கிறது, நீங்கள் என்னைக்கு தீர்மானித்துக் கொள்கிற அதான் உங்களுடைய நோன்பு விடுற நாள். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அல்ஹாக்கும் யௌமத்துல்லாஹூன், நீங்கள் என்னைக்கு குர்பானி கொடுக்கணும் உங்களுடைய ஈது பெருநாள் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு அனுமதி நம்ம இதில் தள்ளி விட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன பாக்குறோம், இப்ப உலகத்தை எல்லாம் சில பேர் தெரியும்னு யோசிக்கிறாங்க, இப்படி ஒரு விஷயத்துல உலகத்தை எல்லாம் ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்தா என்ன, உலகத்தை எல்லாம் கொண்டு வந்து ஒரு பிறை, இன்னைக்கு தான் பெருநாள் அறிவிச்ச வேண்டியது, இலங்கைக்கு அன்னைக்கு தான் பெருநாள், அமெரிக்காவுக்கு அன்னைக்கு தான் பெருநாள், ரஷ்யாவுக்கு அன்னைக்கு தான் பெருநாள், சவுதிக்கு அன்னைக்கு தான் பெருநாள், அன்னைக்கு தான் நோம்பு என்று அறிவிப்பதாக இருந்தால் அதில் வர்ற குழப்பங்கள் என்ன, நிறைய குழப்பம் இருக்கிறது. என்ன குழப்பம் இருக்குன்னு கேட்டா, முதல்ல நோன்பு என்பது இரவுல தான் ஒரு நாள் ஆரம்பிக்கும் இல்லையா, பகலுடைய துவக்கத்தில் தான் அந்த நோன்பை வந்து நோக்க வேண்டும். இப்ப இன்னைக்கு இலங்கையில் பிறை பார்த்து விட்டோம், பிறை பார்ப்பதா இருந்தால் முதல் பிறை எப்ப பார்க்க முடியும், மகரிபுக்கு பிறகுதான் பார்க்க முடியும். முதல் பிறைய அசர்ல பார்க்க இயலாது, ஏன்னா அது பிறை பத்தாது, சூரியன்லாம் மறைஞ்ச பிறகு அந்த ஒரு லேசான இருந்த அப்பதான் தெரியும். அதுவும் என்ன ஆகும் கேட்டா, ஒரு 20 மூணாம் பிறைய முதல் பிறையா பார்த்தோம்னா ஒரு 35 இருக்கும், டக்குன்னு மறைஞ்சிடும். இந்த 20-25-30 மட்டும் அது காட்சி தரும், சில நேரங்களில் 5 கூட காட்சி தரும். அது இப்ப மகரிப்பு தொழுத உடனே வேகமாக பார்க்கணும், இந்த குறைந்த நேரத்தில் தான் அந்த தலைப்பிறையை பார்க்க முடியும். பார்க்கிறோம், பார்த்த உடனே இன்னைக்கு பிறை தெரிஞ்சிருச்சு, இலங்கையில் பிறை தெரிஞ்சிருச்சு, இன்று ரமலான் அறிவிக்கிறீங்க, இன்று ரமலான் அறிவிச்சிருங்க. உதாரணத்துக்கு இந்த இலங்கையில் இன்று பார்த்ததை உலகத்தில் உள்ள அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி அப்படி எடுத்துக்கொண்டோமையானால், நீங்கள் இலங்கையில் மகரிபாக இருக்கிற நேரத்தில் ஒரு நாட்டில் லோகர்ல இருப்பான்ல, ஒரு நாட்டில் அசர்ல இருப்பான், ஒரு நாட்டில் காலையில் 8 இருப்பான். உங்களுக்கு மகரிபு வர நேரத்தில் பிறை பிறந்தால் எது வந்துருச்சு, மார்க்கப்படி ரமலான் வந்து விட்டது, ஒரு நாளுடைய தூக்கம் தானே,
இரவு வந்த உடனே இப்போது நாம் ரமலானில் நுழைந்து விட்டோம். இந்த பிறைய பார்த்த உடனே நம்ம ரமலானில் நுழைந்து விட்டோம். ரமலான் நுழைந்த உடனே எல்லாரும் நுழையிறானா நீ மட்டும் நுழையிறியா அது தீர்மானிக்கணும். எல்லாரும் நுழையிறான்னு சொன்னா நீ பிறை பார்த்த இந்த நேரத்தில் ஒருத்தன் லொகர்ல இருப்பான்ல அவன் எப்படி நோன்பு வைப்பான், அவனுக்கு இப்ப ரமலான் வந்துருச்சா வரலையா? லொகர் நேரத்தில் இருப்பான். இப்ப நீங்க மகரிப் நேரமா இருக்கிறீங்க இல்லைங்க, இந்த நேரத்தில் உலகத்தில் சில பகுதிக்கு லொகர் இருக்குமா இருக்காதா? இருக்கும். சில பகுதிக்கு அசர் இருக்கும், சில பகுதி காலை 9 இருக்கும், சில பகுதி காலை 8 இருக்கும், சில பகுதிக்கு இன்னொரு 10 நிமிஷத்துல சூரியன் மறைய போகும். இதெல்லாம் ரமலானா ரமலான் இல்லையா? அது முடிவு பண்ணது நோன்புக்கு. ரமலான் நோன்புக்கு இல்லையா? நோன்புக்கு முன்னாடி நீ எதை முடிவு பண்ணி ஆகணும்? அது ரமலானா இல்லையான்னு முடிவு பண்ணி ஆக வேண்டும். இவன் எப்படி நோன்பு வைப்பான்?